உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். குட்டிமாக்கு இந்த மருந்து கொடுக்குற சாங்கியம் அதெல்லாம் நம்ம பண்ணோம் இல்லையா, அது எந்த நாளில் பண்ணுறோன்னு கேலண்டர் பார்த்துலாம் குறிக்க வேண்டாம். அதுக்காக தான் குட்டிமாவோட ஜாதகம் மாப்பிள்ளையோட ஜாதகத்தை கொண்டு வந்துட்டேன். சந்தோஷம் மாப்பிள்ளை ஒரு நல்ல ஜோசியரா பார்த்து தேதியை குறிச்சிடலாம். அதுக்கு தான் கொண்டு வந்தேன். ஐயா பேராண்டிய உட்காரியா என்ன விஷயம் சொல்லு அழகே, அதை என்கிட்ட கொடு. நீ சொல்லு ஐயா, கர்ப்பிணி பொண்ணுக்கு முதல் நடக்கிற விசேஷம் அவளுக்கு மருந்து கொடுத்து கருப்பு புடவை எடுத்து கொடுக்கணும். என் பேத்திக்கு ரொம்ப சிறப்பா செய்யணுமியா. செய்ய மூட்டுருவோனா, அதுக்காக தான் நேரா போய் மாமாகிட்டையும் அத்தைகிட்டையும் சொல்லிட்டேன். அவங்களும் சந்தோஷமா செஞ்சிடலாம்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஆசைப்படுறது மட்டும் இல்லையா, உன் மனசுக்காகவும் தங்கச்சி மனசுக்காகவும் எல்லாம் நல்லபடியா நடக்குமியா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். இது நீ மின்னுட்டு அப்படி மாமா உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் மறுபடி பொண்ணுதான் எல்லாத்தையும் செய்யணும். இத நான் ஏன் செய்யணும்? ஏய் நீதான தொலைச்சிக்க அண்ணி, நீதான் செய்யணும். அதான் முறை. என்ன முறை? பொல்லாத முறை. உங்க மாப்பிள்ளையே நான் புருஷனா ஏத்துக்கல, அதுக்கப்புறம் தானே அண்ணி முறை அப்படின்னு. அப்படி சொல்லாதடி. நீதான் உன் நாத்தனாருக்கு உன் கையால கருப்பு புடவை எடுத்து கொடுத்து பரிகாரம் பண்ணணும். என்னால அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னடா பரிகாரம் கிரிகாரம் கடுப்பேத்திட்டு இருக்க. ஏய் இப்படி எல்லாம் எடுத்தம் கவுத்தன்னு பேசிட்டு இருக்காத. செய்ய வேண்டிய முறைய நாம செஞ்சுதான் ஆகணும். இந்த விசேஷத்தை நீதான் முன்ன நின்னு நடத்தணும். நான் கலந்துக்கவே வரலங்கிற. நீ என்னமோ முன்னாடி நின்னு நடத்து பின்னாடி நின்னு நடத்துன்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் சொல்றத கொஞ்சம் கேளடி. என்னால யார் சொன்னாலும் கேட்க முடியாது. என்ன விட்டுருங்க. எவ்வளவு புள்ள பேக்கிறதுக்கு நான் முன்னாடி வந்து நிக்கணுமா? ஏய் என்ன பேசி பேசிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க எது கோபப்பட்டு சண்டைக்கு போறீங்க? விடுங்க. பொண்ணி பேசுறது புடி. ஐயா பேராண்டி இவ அடங்க மாட்டாயா. இவளை கழட்டி விட்டுட்டு சந்தியா பொண்ணு கூட குடுத்தன நடத்தியா. என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? இவ்வளவு உங்க பேத்தி தானே, இவ வாழ்க்கையை கெடுத்துட்டு அவ்வளவு வாழ்க்கை போறீங்களா? என்ன பேசுறீங்க? என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? வீட்ல இருக்கிற பெரிய மனுஷன் நீங்க இப்படிதான் புத்தி சொல்வீங்களா? பின்ன எப்படி புத்தி சொல்வாங்க? காட்டின புடவை தூக்கி எறிஞ்சு பேசினா யாருதான் பொறுத்து போவா? சும்மா வாய்க்கு வந்து அப்படி பேசிக்கிட்டு. ஏ அல்லக்கை, என்னை பத்தி பேசுற வேலை வச்சுக்கிட்டா நீ அன்னைக்கு வாங்கினது அடியா இருக்காது, இன்னைக்கு அதை தாண்டி விழும். பாத்துக்கோ. இங்கே பாரு பண்ணி, நீ என்ன தூக்கி போட்டு முடிச்சாலும் சரி அடிச்சாலும் சரி அந்த வலியை சின்ராஸ்க்காக நான் பொறுத்துக்குவேன். ஆனா என் சின்ராஸ் மனசு வலிக்கிற மாதிரி ஒவ்வொரு நாள் வார்த்தையால கொள்ற பத்தியா, அதை மட்டும் தயவு செய்து விட்டுரு. என் புலிக்குட்டி இவகிட்ட ஐயா பேசிட்டு இருக்க. செருப்ப சிம்மாசனத்துல வச்சு ஆண்டாங்கிறதுக்காக கண்டவங்க செருப்ப தலைமையில வச்சு கொண்டாட முடியுமா? செருப்புன்னு தெரிஞ்சும் இவள என் பேராண்டி தலைமையில தூக்கி வச்சது நம்ம பண்ண தப்புடா. அத நம்ம தான் சரி பண்ணணும். சந்தியா பாட்டி, ஐயா பேராண்டி ஏற்கனவே இந்த பொண்ணு கழுத்துல உன் தங்கச்சி 2 முடிச்சு போட்டு தாலி தொங்கிக்கிட்டு இருக்கு. அதுல 3வது முடிச்ச போட்டு இந்த வைரத்தை பொண்டாட்டியா ஏத்துக்கையா. அத்த என்ன பேசுறீங்க? மாப்பிள்ள 3 முடிச்சு போட்டா அவ பொண்டாட்டி ஆயிடுவாளா? சரியான நேரத்துல சரியான விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கேன். எது சரியான விஷயம்? நீங்க இப்படி அவசரப்பட்டு என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதா? அடியே விஷத்தை முறிக்க மாத்து மருந்து கொடுத்தாகணும்டி. அதை விட்டுட்டு பரலோகம் போனதுக்கு அப்புறம் மாத்து மருந்து கொடுக்க சொல்றியா? ஐயா சின்ராசு, உனக்கு இதுதாயா மாத்து மருந்து. இதை ஏத்துக்கிட்டு உசுறு பொழிச்சுக்கையா. என்னது இது? இருங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. உன் பேரன அவ தாலியில 3வது முடிச்ச போட சொல்றதுக்கு முன்னாடி ஏன் தாலியில போட்ட 3 முடிச்ச முதல்ல அவுக்க சொல்லு. அத நான் சொல்றத கேப்பீங்களா இல்லையா? பொன்னி துளசியோட விசேஷத்துல கலந்துப்பா. நான் கலந்துக்க வைக்கிறேன். மாப்பிள நீ நம்பிக்கையோட ஆக வேண்டிய வேலையை பாரியா. துளசிக்கு மருந்து கொடுக்கிற விசேஷத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க வேணா நடத்தி கொடுங்க. ஆனா என்ன மட்டும் கூப்பிடாதீங்க. ஏய் என்னடி பேசுற? என்ன எகறீங்க? என்ன? ஏய் போய் உன்னை பேசாம இருடா. ஏய் உள்ள கூட்டி போ. ஏய் பாரு சும்மா அதையா பண்ணி பேசல. ஐயோ உள்ள கூட்டி போய் எடுத்து சொல்லு. போடி உள்ள கூட கூட பேசிட்டு இருக்க. போடி உள்ள.